Hi friends, ellarum nalla irukkeengla? Welcome to my channel Aruna Rangan's Kitchen Flavors. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னது அதன்னு போய் பார்க்கலாமா? இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. கிருஷ்ணருக்கு ரொம்ப உகந்தது அவல். நம்ம என்ன பிரசாதம் செய்யறோமோ இல்லையோ, இந்த அவல்ல எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம இந்த அவல் புட்டு செய்ய போறோம். செம ஃபாஸ்ட்டாக மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய இந்த டிஷ் தான் இந்த அவல் புட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாமா? இந்த அவல் புட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், முதல் முதல்ல கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு அதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுத்து, ஒரே ஒரு சுத்து சுற்றினா அது பவுடர் ஆகிடும். அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வெல்லம் ஒரு கப்பு, துருவின தேங்காய் ஒரு கப்பு, ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பும் பாதாமும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அவல்ல வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தண்ணியை தெளித்து தெளித்து அதை பெசரி விடணும். அது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா உதிர உதிராக வரும். அதை வந்து ஒரு டவலை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சைடில் அப்படியே விட்டுடணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவல் நல்ல இந்த தண்ணியெல்லாம் ஊறி எடுத்துட்டு நல்ல உதிர உதிராக ஆகி நல்ல சாஃப்டாக நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு வரும். இந்த அவல் 10 நிமிஷம் ஊறுற டைமில் நம்ம கடாயில் வந்து வெல்லத்தை எடுத்து போட்டு நல்லா அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடணும். வெல்லத்தில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த வடி கட்டிட்டு திருப்பி அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதித்த உடனே நல்லா திக்காயிடும். அதை வந்து ரைட் பக்குவமாக இல்லையான்னு தெரியறதுக்கு ஒரு கப்பில் வந்து தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூனில் வந்து இந்த வெல்லம் திக்கான வெல்லத்தை எடுத்து அதில் வந்து போடும்போது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள், அதை வந்து உருண்டை மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த வெல்லம் நல்ல பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த அவல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் அந்த பாதாம் முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து போடணும். தேங்காவையும் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒன்று போல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு நல்லா கலரி விட்டுடணும். அப்போது நம்மளோட அவல் புட்டு தயாராகாச்சுன்னு அர்த்தம். இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஷார்ட் டைமில், ஒரு 10 மினிட்ஸ் டைம்குள்ளே நம்ம வந்து இந்த அவல் புட்டு, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த நெய்வேத்திய ஐட்டம் நம்ம செஞ்சிட்டோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொடுங்க. சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.